படத்தோட பிளஸ் வந்து மியூசிக்கு லவ் இல்ல அந்த கருமாதன் தான் இந்த படம் ஓடி இருக்காது எல்லா படத்துலயும் தூக்கி நந்துடுறாங்க எல்லா படத்துலயும் இந்த லவ் மயிறு தூக்கி நந்துடுறாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதெல்லாம் நெக்ஸ்ட் கதை தான் படம் வந்து பார்க்குற மாதிரியாச்சு இருந்துச்சுன்னா பார்க்குற மாதிரியும் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது பார்க்குற மாதிரிக்கு மேலே இது படம் ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஒரு படத்தை 2-3 பேர் ப்ரொடியூஸ் பண்ணாலே அது எங்கேயோ 7.5 தான் போய் முடியும்னு அர்த்தம் 8 பேர் ப்ரொடியூஸ்ன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா இந்த 2.5 ஹவர் வந்து நம்மளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குடா அப்படின்னு நினச்சி டவுட்ஃபுல்லாக தான் உட்காந்தேன் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்து போச்சு படம் ரொம்ப கேவலமாக இருக்குது இதை எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ விஜய் ஆண்டனி கிட்ட சொல்லியிருப்பாங்க சார் உங்களை வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ரேஞ்சில் காட்ட போகிறோம் ஹாட் ஸ்டாரில் வந்து இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் த்ரில்லராக எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் ஒரு எல்டர்லி லுக்கில் வர போகிறீங்க ஒரு டிடெக்டிவ் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி உங்களை காட்ட போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு அந்த கேரக்டரும் செட் ஆகலை போட்டு இருக்கிற மேக்கப்பும் செட் ஆகலை அவர் நடிப்பும் செட் ஆகலை படம் ரோல் அவருக்கே செட் ஆகல பெஸ்ட் 0%னு சொல்லலாம் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக நம்ம த்ரில்லர் ஜானர்லாம் நிறையா பார்க்குற கேரக்டர் தான் சரி படம் நல்லாயிருக்கும் த்ரில்லர் ஜானரு கொலைன்னு வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன் லாஸ்ட்டில் இந்த கொலை அவங்க யாரை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே இருந்த ஒரு 120 பேரை கொலை பண்ணிட்டாங்க மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க தேங்க்யூ இல்லை தமிழ் சினிமா இவ்வளோதான் போயிட்டு தமிழ் சினிமா படங்கள்லாம் நல்லாயிருக்கு இப்போ போன வாரம் வந்த படமும் நல்லா தான் இருந்துச்சு மாவீரன் நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்த மாமன்னன் நல்லா இருந்துச்சு விக்ரம் பிரபு அது பாயுமொழி எனக்கு கதையை பார்த்தோன்னா ஐயோ அது இது சம்வாட் ஈக்குவலி கம்பேர்ட் டு திஸ் மூவி தான் ஏன்னா பாயுமொழியில் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு சாயங்காலத்துக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவான் இந்த படத்தில் பார்த்தா கொலை பண்ணுறவனுக்கு கிளாஸில் கண்ணு தெரியாதுன்றுவான் எனக்கு ஐசைட் ப்ராப்ளம்னுவாங்க இவங்க வந்து திடீர் திடீர்னு ஒரு கருத்தை சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூவியில் வந்து எல்லாமே ஈஸிலி டிடெக்டபிள் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரே பார்க்குற வெப்சீரீஸ்லாம் பார்க்குற கேரக்டர்ஸ்க்குலாம் இந்த படம் சுத்தமாக செட் ஆகாது 0% அவன் என்னன்னா இந்த கேமராவில் வந்து நான் ஹாலிவுட் தரத்தை காட்டுறேன்ட்டு ஸ்கிரிப்டில் சுத்தமாக கோட்டை விட்டுட்டாங்க ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஒன்றுமே இல்லை படம் ஒரு காமெடி கிடைக்காது ரீஃபண்டு இந்த படத்துக்கு கண்டிப்பாக ரீஃபண்டு கேட்பாங்க ஏன்னா போன படம் மாவீரன் நல்லா இருந்துச்சு மாமன்னன் நல்லா இருந்துச்சு 8 அந்த 8 ப்ரொடியூசரும் ஒரு 50-50 ரூபான்னு போட்டு குத்திங்கன்னா கூட எனக்கு 400 ரூபா வந்துடும் அவனுக்கு 400 ரூபா வந்துடும் சாங் 2 சாங் ஸ்லோவாக சாங் பார்த்த ஞாபகம் இல்லையேன்ட்டு ஒரு பாட்டு வருது அதில் எங்களையே பார்த்த மாதிரி எங்களுக்கு இல்லை அங்கேயே செத்து போயிட்டோம் பாதி படம் இல்லைங்க படம் வந்து 2 ஹவர் உங்களை வச்சு செய்வாங்க 2.5 ஹவர் நல்லா செஞ்சுருக்காங்க எல்லாரையும் ரித்திகா சிங் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு அந்த ஹீரோயின் ரொம்ப அந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரித்திகா சிங்கு சரின்னு பார்த்தா ஒன்றும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுலாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணும் நல்லா இல்லை அந்த பொண்ணு கொலை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொலை அதாவது கிரைம் த்ரில் எடுத்துருக்காங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி அதே கலர் அது ஆஷ் கலரு ரெட் கலரு அதே மாதிரிலாம் கரெக்டாக பண்ணிக்கிறாங்க எடிட்டிங்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது ஆனால் படம் பார்க்கவே முடியல யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணுறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு 10 பேர் எகிர்குச்சி வரான் அதுலேருந்து 10 பேரில் யார் ஒருத்தன் கொலை பண்ணாதான் கதை இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினல் ஸ்டோரியாக இருந்தாலும் பார்க்குற மாதிரி இருக்கும்ல பார்க்குற கிடையாது அது மாதிரி பார்க்குற மாதிரி கிடையாது அதாவது படத்தில் கொலைன்ற டைட்டில் வச்சுக்கிறாங்க ஆடியன்ஸை கொலை பண்ணிட்டாங்க ஒரு வித்தியாசமான ஒன்றுனா விஜய் ஆண்டனி ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் அந்த மாதிரி கெட்டப் ஒரு போட்டதில்லை அதுக்கே அவரை பாராட்டலாம் வேற என்ன பண்ணுறது வேற நான் என்ன சொல்கிறது கெட்டப்போ தான் பாராட்ட முடியும் வேற என்ன சொல்கிறது சொல்லுங்கள் எனக்கு விஜய் ஆண்டனி படத்தில் கொஞ்சமாச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் தலைவரே இது ரொம்ப வந்து வெறுப்பாக இருக்கு இப்போ என்னதான் உண்மையான கதை எதாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணாதானே பார்க்க முடியும் பார்க்க முடியல என்ன ஆகும் என்னங்க கரியர்லேயே ஒஸ்ட் படம் இது பெஸ்ட்டு படமா விஜய் ஆண்டனியோட கெட்டப்புக்கு பாராட்டலாம் பெஸ்ட் சிம்பிளி வேஸ்ட் பாட்டு வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த பாட்டு மட்டும் அந்த ஒரு பொண்ணு பாடுது அந்த பொண்ணையும் சாவ வச்சிருவாங்க அவ்வளோதான் என்னங்க ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாதுங்க அதுக்கு ரீஃபண்ட் வேணா கொடுங்க வாங்கிக்கிறேன் படமே போரிங் கிளை மூவி நல்லா இருக்கு விஜய் ஆண்டனி யூஸ்வலாக பிரிச்சு மேஞ்சிட்டாரு பிஜிஎம் நல்லா இருக்கு போர் தொழிலுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல மூவி கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் அதாவது ஒரு சைக்கோபாத் கூடவே வச்சுட்டு எப்படி அவன் கிளைமேக்ஸில் காட்டுறான்னா படம் கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக பார்க்கலாம் ஒர்த்தான மூவி தான் விஜய் ஆண்டனிக்கு ஒரு கம்பேக் பிச்சைக்காரன்ட்டு ஓரளவுக்கு தான் போச்சு பட் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் ஓரளவுக்கு தான் ஹிட்
படத்தோட பிளஸ் வந்து மியூசிக் லவ் இல்ல அந்த கருமாறு தான் இந்த படம் ஓடி இருக்காது எல்லா படத்துலயும் தூக்கி நின்றுறாங்க எல்லா படத்துலயும் இந்த லவ் மைடு தூக்கி நின்றுறாங்க அதான் போர்த்தொழில வந்து இந்த லவ் கருமாந்தர்லாம் வைக்கல அதே மாதிரிலயும் வைக்கல நல்லா இருக்கு மூவி அந்த பிஜிஎம் கிளைமேக்ஸ்ல தூக்கி நிறுத்திட்டா போல நம்பாலு யோ யார் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு படத்தோட நல்ல ஒரு சஸ்பென்ஸ் இல்ல நல்லா இருக்கு படம் ஒரு மாதிரி பயமா இருக்கு பட் அதே மாதிரி ஓகே நல்லா இருக்கு நல்ல ஒரு அட்டெம்ட் முதல்ல இந்த தமிழ் சினிமால இந்த லவ் இந்த பாட்டை தூக்கினால தமிழ் சினிமா கிறிஸ்டபர் நோலனுக்கே டஃப் கொடுப்பாங்க ரித்திகா சிங் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல விஜய் ஆண்டனி பிரிச்சு மேஞ்சிட்டா போல இந்த படத்துல அதெல்லாம் இல்ல ஆனா இந்த படத்துல ஒரு த்ரில்லர் மைண்டோட வேலை செஞ்சுக்காங்க விஜய் ஆண்டனி அந்த ரித்திகா கிறிஸ்டபர் நோலன்லாம் அம்மால டஃப் குடுக்குறா போல நம்மளு படம் வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கு ப்ரோ வேறமா இருக்கு மாசா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா அப்படிதான் இல்ல ரொம்ப ஆமா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தேன் சரி பிச்சைக்காரன் டூ வந்துட்டு அவ்வளவு சக்சஸ் ஆயிடுச்சு சரி இந்த படமும் அப்படி ஆகும் அப்படின்னு நினைச்சு வந்தேன் பட் ஆனா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு இதா இருந்துச்சு நானும் அதை நம்பிதான் ப்ரோ வந்தேன் ட்ரெய்லர்லாம் பார்த்து செய்ய சிஜிலாம் ஏதோ பெருசாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஆனால் படம் ஃபுல்லாமே சிஜி ப்ரோ அது எப்படி ப்ரோ ஒரு ரோடு மட்டும் அவ்வளோ காலியாக இருக்கும் இல்லை இது எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ ஒரே ஒரு ரோடு இருக்கு அந்த ரோடு வந்து அவ்வளோ காலியாக இருக்கு யூஸ் பண்ண பண்ணியிருக்கேன்றா பண்ண சிஜியே மொத்தமாக யூஸ் பண்ண எப்படி ப்ரோ ஒரு ரியாலிட்டியாக பார்க்கும்போது இப்போ நமக்கு ஒரு ரியாலிட்டியாக பார்க்கும்போது ஒரு ஒரு சரி ஓகே ரியாலிட்டியாக பார்க்கும்போது ஒரு படம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய வரும் கதைக்களம் எப்படி இருக்குது மேக்கிங் எப்படி இருக்குது அது பின்னாடி ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா பட் ஆனால் அது எனக்கு ஓகே எனக்கு ஒரு ஒன் டைம் மாச்சு படம் தான் இருக்குது விஜயானந்தி சாருக்கான வேணால் பார்க்கலாம் எனக்கு பெருசாக ஸ்டோரி பெருசாக எனக்கு எதுவும் பெருசாக அட்டாச் ஆகலை ப்ரோ அதான் நான் சொல்லுவேன் மற்றபடி ஒரு சினிமா லவராக பார்க்கும்போது படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் ரித்திகா சிங் அவங்க ஏன் போட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வராங்க அது ஆம்பளை ஆம்பளை மாதிரி ஆம்பளை மாதிரி நடந்து போகிறாங்க ஆம்பளை மாதிரி நடந்து வராங்க ஸோ இதுதான் அவங்களோட பெருசாக அவங்கள பெருசாக காமிக்கல அவங்க கூடயே ட்ராவல் ஆகிறாங்க அவ்வளோதான் சாங்ஸ் நல்லாயிருக்கு ப்ரோ ஸோ ஒரு ரெண்டு பேரும் அது வச்சு தான் ட்ராவல் ஆச்சு அம்மாட்டாக ஒர்க் அவுட் ஆச்சா தான் அங்கே இருக்குது மேக்கிங் ப்ரோ மேக்கிங் தான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி பேசுவோம் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து இந்த ஸ்லோ மோஷன் ஷாட் ஒன்று இருக்கும் ஆன்டி மோஷன் ஷாட்னு சொல்லிட்டு அந்த ஷாட் வந்து ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி அந்த இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் அது நல்லா இருந்துச்சு மற்றபடி அந்த ஒரு ஒரு மூளை வரிச்சு ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் நல்ல ஒரு கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணியிருப்பான் அவன் வந்து ஒரு இப்போ அந்த விஷயங்களை இந்த படத்தில் விஜயாண்டி ரொம்ப பேசியிருக்க மாட்டார் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருப்பாப்ல ஆனால் படம் போகுது ப்ரோ நல்லா தான் போகுது பட் ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு விஜயாண்டனி திரும்பி அந்த லெவலில் நான் வச்சு பார்க்கும்போது இந்த லெவலில் ஏன் இந்த கதைகள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தை கொஞ்சம் நல்லா இருக்குது கதைக்களம் இன்னும் கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணியிருக்கலாம் என்ன என்ன ப்ரோ ட்ரை பண்ணியிருக்காரு ப்ரோ அவ்வளோதான் ட்ரை பண்ணியிருக்காரு அவர் பெஸ்ட்டை கொடுக்கலன்னு தான் என்னெல்லாம் சொல்ல முடியும் பட் கொஞ்சம் கொஞ்சம் மேபி ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம் இல்லை ஃபெயிலியர் இஸ் சக்சிங் சக்சிங் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் மேபி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன் டே வாட்சபிள் சிஜி மட்டும் என்ன என்ன பொறுத்தவரை சிஜி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா படத்தோட ஆக்டிங் விஜயாண்டனோட ஆக்டிங் கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த கொலை யார் பண்ணா அப்படின்ற ஒரு நல்ல பெரிய ட்விஸ்ட் இருக்குது அது நல்லா சூப்பராக இருக்குது அந்த கெட்டப் இன்ஸ்பைர் பண்ணி தான் போட்டு வந்திருக்கிறேன் நான் பக்கமான ஒரு விஜய் ஆண்டனி ஃபேன் ஸோ போன வட்டம் வந்துட்டு பிச்சைக்காரில் வந்தேன் ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது நல்ல ரீச்சும் கொடுத்துச்சு கொலை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு படத்தில் முக்கியமான கிரெடிட்ஸ் வந்து யார் கொடுக்கணும்னா வந்து என்ன சண்டை போட்டுருக்கீங்களா படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் கிரெடிட்ஸ் யார் கொடுக்கணும்னா சினிமாட்டோகிராஃபி ஆர்ட் ஒர்க்கு சிஜி எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மியூசிக்கும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி ரித்திகா சிங் ரித்திகா சிங்க்கு இந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த ரோல் அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி படத்தில் டெபியூவாக ஹீரோயின் சௌத்ரி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு டெபியூ மாதிரியே இல்லை உண்மையிலே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது படம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சீரியல் கில்லர் மாதிரி சைக்கோ கில்லர் மாதிரி தான் இருக்குது எல்லா படத்துலையும் வர மாதிரி சைக்கோ கில்லர் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் பேஸ் பண்ணி ஒரு சைக்கோ கில்லர் ஒருத்தர் இருக்காரு படத்தில் நிறைய கொலைகள்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கொலையும் வச்சுருக்கிறாங்க
ட்விஸ்ட் சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல. ஆனா ஸ்டோரி வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகுது. இந்த கதைக்கு இது தேவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து விஜய் ஆண்டனிக்காக தான் வந்தேன், வேற எந்த ரீசன் இல்ல. விஜய் ஆண்டனியா வந்து கண்டிப்பா பாக்கலாம். இல்ல இந்த அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. உண்மையா சொல்லணும்னா ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காரு டேரக்டர், அதை வந்து அவருக்கு பக்காவா வந்து பண்ணிருக்கோம். எந்த ஒரு லேகுமே இல்ல அவர் சைட்ல இருந்து, படத்துல எந்த ஒரு லேகுமே கிடையாது. அவர் கொடுத்த ரோல் பக்காவா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு, பக்காவா இருக்குது எல்லாமே. இல்ல ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங்ல எல்லாருக்கிட்டயும் சொன்னதான், இங்க நிறைய பேருக்கு படம் பிடிக்குமான்னு தெரியல. காரணம் என்னன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துக்கு இது தேவைன்னா ஸ்லோவா இருந்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப விறுவிறுப்பா போனா வந்து படம் யாருக்குமே புரியாம போயிரும். உண்மையை சொல்லணும் கடைசி ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்றாங்க, அதுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே இருந்தாதான் பக்காவா இருக்கும். ஸோ எல்லாரோட ஒப்பீனியன் அந்த மாதிரி. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பா வந்து சௌத்ரி ஹீரோயின் சௌத்ரிக்காக கண்டிப்பா வந்து படம் பார்க்கலாம். டெபியூ ஆக்ட்ரஸ் படம் நான் எதுக்கு வந்து பார்க்கணும்ல இருக்காது, கண்டிப்பா வந்து பாருங்க. விஜய் ஆண்டனியாக வந்து பார்க்கலாம். ரித்தியசன் ரொம்ப பயமா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம்.